கிறிஸ்துவின் தான நாமத்திலே இந்த ஹெவன் டிவி மூலமாக முன்பாக மகளிர் மன்றாட்டு ஜெபமாக நாம் உட்கார்ந்து தேவ சமூகத்திலே ஜெபித்து வருகிறோம். யாவரையும் இந்த மத்தியான நேரத்திலே அரை மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அது மட்டுமல்ல, கர்த்தர் இம்மட்டும் நம்மளை தாங்கினாரே, இம்மட்டும் நம்மை தூக்கி சுமந்தாரே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஒரு நம்ம ஜெபித்து ஒரு சின்ன ஒரு வசனத்தை நாம் தியானித்து நம்முடைய மன்றாட்டினை அப்படி சமூகத்தில் வைக்க போகிறோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியாய், தேவனே நான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறோம், வேறு எத்தையும் இந்த உலகத்தில் உள்ள எந்த காரியத்தையும் எதெல்லாம் உங்களை வேதனைப்படுத்துதோ அது எதையும் உங்கள் இருதயத்தை துக்கப்படுத்தாதபடி அப்படியே உங்களுடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் தண்ணீராய் ஊற்றுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல ஊற்றுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்ணு மூடி ஒரு நிமிடம் ஜெபிப்போம். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பே நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பே நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். எனக்கு அருமையானவர்களே, எந்த சூழ்நிலையும் அவருடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்காதபடி கர்த்தர் நம்மிடத்தில் கொடுத்த அந்த ஒரு பரம சாக்கியத்துக்கு நேராய் நம்மை அர்ப்பணித்து ஓட அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த உலகத்தின் பாடுகள் நம்மை அதிகமாய் உலகத்துக்கு நேராக இழுத்து கொண்டிருக்கலாம், வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் எந்த நிலையில் இருந்தாலும் நாம் அவரை மட்டும் பற்றி கொள்ள அறிய வேண்டும். ஹல்லேலூயா. அன்பின் பரலோக தந்தையே, அப்போ அருமையான இந்த மத்தியான நேரத்துக்காக வந்திருக்கிறோம் ராஜா. நீர் எங்களோடு கூட பேசுங்க. அப்பா, இந்த நேரத்தில் அரை மணி நேரம் பிள்ளைகள் உம்மை சார்ந்து உம்முடைய பாதத்தில் உட்கார்ந்து ஒரு மரியாள் எப்படி தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாலோ அதுபோல நான் தேவ சமூகத்திலிருந்து என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி, நானும் என் தேவனும் என்று சொல்லி, நானும் என் இயேசுவின் பாதமும் என்று சொல்லி, ஆமென். இந்த மகளிர் மன்றாட்டு ஜெபத்தின் மூலமாக உங்கள் பாதத்தில் இந்த ஹெவன் டிவி முன்பாக உட்கார்ந்துருக்காங்கப்பா. இந்த பிள்ளைகளை கண்ணோக்குங்க. நீ எங்களோடு கிட்ட பேசுங்க. உங்கள் வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை உங்கள் சமூகத்தில் வைக்க காத்திருக்கிறோம். நீ எங்களோடு கூட பேசுங்க. எங்களை பயன்படுத்துங்க, பலப்படுத்துங்க. எல்லாவற்றிலும் எங்களை தப்பு வைத்து உங்கள் இரத்த கொட்டைகளை மறைத்து காத்துக்கொள்ளுங்க. தாழ்த்துகிறோம், ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து உண்மையான தாழ்மையாக கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, கலாத்தியர் 1:4 வேதத்தின் கையில் இருக்கிறவர்கள் அதை திருப்பிக் கொள்ளுங்கள். கலாத்தியர் 1:4 சொல்லுதே, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தை நின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தின் என்று விடுவிக்கும்படி. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 2000 வருஷத்துக்கு முன்பாக வந்து என்ன செய்தார்? நமக்காக பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து இன்னைக்கு அவர் பரமபிதாவோடு கூட இருக்கிறார். ஆனால் வேதம் சொல்கிறது, இப்பொழுது இருக்கிற பிரபஞ்ச இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் நம்ம என்ன செய்கிறார்? அவர் தப்பு வைக்கிறார். நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? ஒரு காலத்தில் அவர் வாழ்ந்துட்டு போயிட்டாரு, அப்போ இருந்த ஜனங்களுக்கு தான் நல்ல போஜனம் கொடுத்தாரு, அவங்களுக்கு விடுதலை கொடுத்தாரு, கண்களை திறந்தார், காதுகளை கேட்க பண்ணினார், ஊமையன் பேசினான், குஷ்டரோகி சொஸ்தமானான், அப்புறம் இறந்த லாசரு, எவியூரின் மகன் எல்லாம் விழுந்தாங்க. அப்படியெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் நினைக்கிறோம். ஆனால் இல்லை, இல்லை, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இருக்கிறார். அன்று மோசைட்ட சொல்லும்போது, மோசைட்ட நீ போ பார்வன்ட்ட போன்னு சொல்லும்போது உன்னுடைய நாமம் என்ன என்று கேட்டபோது சொல்ல, இருக்கிறவராகவே
இருக்கிறேன் என்று சொல்ல என்று சொல்லி எனக்கு அருமையானவளே இன்றைக்கு உங்களை பார்த்து ஏசப்பா என்னையும் உங்களையும் பார்த்து சொல்கிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். இப்பொழுது இருக்கிற இந்த பிரபஞ்சத்திலிருந்து, இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி என்ன செய்தார், தன்னையே தியாக பலியாய் ஒப்பு கொடுத்தார். நாகும் 1:7 திருப்பிக் கொள்ளுங்கள். 1:7 கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். நம் தேவன் அறிகிற தேவன். இந்த மனுஷனெல்லாம் எப்படி அறிவாங்கன்னா, நம்முடைய முகத்தை பார்த்து அறிவாங்க, நம்ம உடுத்திருக்கிற உடையை பார்த்து அறிவாங்க, நம்ம நடக்கிற நடையை பார்த்து அறிவாங்க, அப்படி தானே? இல்லை 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 இல்லை, ஏசப்பா எப்போ தெரியுமா அறிகிறாராம், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டையாயிருந்து தம்மை நம்புகிறவர்களை அறிகிறார். மனுஷன் என்ன செய்வான் தெரியுமா, இக்கட்டு வரும்போது விட்டுட்டு போயிடுவாங்க. அது வரைக்கும் சொல்லுவாங்க, நான் கூட தான் இருப்பேன், நான் உனக்கு எல்லாம் செஞ்சு தருவேன், நீ ஏன் கவலைப்படுற அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு கஷ்டம்னு வரும்போது என்ன செய்வாங்க, ஐயோ இதெல்லாம் எனக்கு முடியாது, நான் இப்படியெல்லாம் நினைக்கல, நான் அப்படி தான் சொல்லியிருக்க மாட்டேன் அப்படி சொல்லிடுவாங்க. இல்லை இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார், நேற்றும் இன்றும் நாளைக்கும் அவர் அறிகிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அது மட்டும் இல்லை, லூக்கா 12:6-7 எடுங்க. லூக்கா 2 காசுக்கு 5 அடைக்கலான் குறி விற்கிறார்கள் அல்லவா, அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவது. ஏன்னா ஒரு 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவி பாருங்க, அது இவ்வளோ ரொம்ப அதுக்கு ஒரு மதிப்பே இல்லாதது போல ஒன்றுமே இல்லை. ஆனால் வேதம் சொல்லுது அவைகள் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. ஆனால் நம்மை யார் தெரியுமா, அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் ஆணும் பெண்ணுமாய் எப்படி படைத்தாராம், அவருடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் நம்மை உருவாக்கினார். அப்போ பாருங்கள், 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கும்போது அவர் ரொம்ப ஒன்றுக்கும் நினைக்கப்படாத ஒன்று போல இருக்கலாம், ஆனால் அவைகளே நினைக்கிறார் என்றால் நாம் எப்படி தேவசமுத்திர ஒவ்வொரு நிமிஷம் உள்ளங்கையில் அவர் வரைந்து வைத்திருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுது, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம், நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிற. ஹலெலூயா ஹலெலூயா. இந்த மத்தியான நேரத்தில் தேவ சமூகத்தில் நான் எதுக்கு உதவும், நான் எதுக்கு உதவும், என்ன ஒன்றுமே இல்லையே, என்னை கொண்டு யாருக்கும் பிரயோஜனம் இல்லையே, என்னை யார் அறிவார் என்று நீங்கள் ஒருவேளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? இன்றைக்கி உங்களை பார்த்து ஆண்டர் சொல்ல, நீங்கள் விசேஷித்தவர்கள், என் அருமையான மகளே, அருமையான மகனே, நீ என் கையில் விசேஷித்தவனாக இருக்கிறாய், விசேஷித்தவளாக இருக்கிறாய். நம்புங்க, மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று வேதம் சொல்லுகிறது. அதே 12:12 லூக்கா 12:24 சொல்கிறது, காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டகசாலையும் இல்லை களஞ்சியமும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கல நீங்கள் எவ்வளோ விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் பாருங்கள். எவ்வளோ எவ்வளோ ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு காகம் அதுக்கு களஞ்சியெல்லாம் சேர்த்து வைக்கணும்ல, ஒரு எலியாவை போஷிக்க தேவன் இந்த காகத்தை பயன்படுத்துகிறார். நீங்கள் எவ்வளோ விசேஷித்தவர்கள். அடுத்தது, நீங்கள் கவலைப்பட்டு இருக்கீங்களா ஒருவேளை, ஆனால் வேதம் திட்டமாக சொல்லுது, இன்றைக்கி உங்களை பார்த்து ஏசப்பா சொல்கிறாங்க, மகளே மகனே கவலைப்படாத, நீ கவலைப்படுறதுனால உனக்கு ஒரு முளத்தை உனக்கு சரீர அளவில் நீ கூட்டவே முடியாது, குறைக்க தான் செய்ய முடியுமே தவிர என்ன செய்ய, கவலைப்பட்டு உங்கள் சரீரம் உருக்குலைந்து போயிடும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வந்து எதையும் கூட்ட முடியாது, ஆனால் நீ என்ன செய், என் பாதத்தில் அமர்ந்துரு, நீ விசேஷித்தவள் விசேஷித்தவன் என்று சொல்கிறார். அதுக்காக அன்னைக்கு யாபேசாக தான் சொன்னான், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளுங்க, தீங்கு துக்கப்படுத்தக்கூடாது. இன்றைக்கி அநேகர் எண்ணத்தில் சின்ன சின்ன கஷ்டங்கள் பாடுகள் வந்தோடனே அதை இருதயத்தில் போட்டு இருதய துக்கத்தினால் நிறைந்து தங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொள்கிறாங்க. இன்றைக்கி தேவன் அப்படி உங்கள்கிட்ட சொல்லலை, நீ விசேஷித்தவனாய் விசேஷித்தவளாய் காணப்படுகிறாய். கவலைப்படுகிறதுனால் உங்களில் இவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான். மிகவும் அற்பமான காரியம் முதலாக உங்களால் செய்யக்கூடாது இருக்க மற்றவர்களுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன, இன்றைக்கி உங்கள் கவலை என்ன? எனக்கு அருமையான இன்றைக்கி மத்தியான நேரத்தில் ஆண்டு உங்களை பார்த்து கேட்குறாரு, உங்கள் கவலை என்ன, உங்கள் கவலைகளெல்லாம் தேவன் மேலே என்ன அவர் பேரில் வச்சுருங்க. சங்கீதம் 22:24 என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 22 சங்கீதம் 22:24 சொல்கிறது,
உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். எனக்கு அருமையானவர்களே, நமக்காக ஜீவனை கொடுத்தாரே, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் தந்தார், அவர் தன்னையே தியாக பலியாய் கொடுத்து நமக்கு மீட்பை தேடி தந்தாரே. இந்த வசனம் அழகாக சொல்கிறது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணவே இல்லை. இன்றைக்கு உங்கள் உபத்திரவம் எதுவாக இருக்கலாம், என்ன உபத்திரவமாக இருக்கலாம், கடன் என்ற உபத்திரவம், சிறுமைப்பட்ட உபத்திரவம், தாழ்மையாக நினைக்கிறேங்க. நான் இப்போ நிறைய பேர் இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகளுடைய எண்ணம் என்னென்னா, ஐயோ மற்றவங்க முன்னால் நான் அழகாக காட்டிக்கொள்ள முடியல, அழகெல்லாம் வீணுன்னு சொல்லுது, அதெல்லாம் மாயின் உலகம் சொல்லுது. தேவன் அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி தான் உங்களை உருவாக்கியிருக்கிறார். அதில் ஒரு அழகு உண்டு, அதில் ஒரு அழகு உண்டு, உனக்குன்னு ஒரு அழகை தேவன் வச்சுருக்கிறாரு. வேண்டாத காரியங்களை குறித்து என்ன செய்யக்கூடாது, அற்பமாக எண்ணக்கூடாது, நீங்கள் எண்ணக்கூடாது. தேவனே சொல்லியிருக்காரு, உபத்திரவப்பட்டவன் உபத்திரத்தை நான் என்ன செய்யலை, அற்பமாய் எண்ணலை. ஒருவேளை வேலை ஸ்தலங்கள் உங்களுக்கு உபத்திரவம் இருக்கலாம், வேலையை குறித்த உபத்திரவம் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், கவலை இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறேன், அது நான் வந்து அற்பமாக எண்ணவே இல்லை. நீங்கள் நினைக்கலாம் உங்களோட சின்ன வேலையாக இருக்கலாம், எல்லாரும் அப்படியே உயர்வை வாங்கிட்டு போகிறாங்க, என்னால் முடியலன்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சமயத்தில் இன்னைக்கு ஒப்பு கொடுங்க இந்த மத்தியான நேரத்தில். அது மட்டும் இல்லை, அவர் அருவறுக்க மாட்டாராம். சில நேரங்களில் நமக்கு அது நம்மளை மற்றவங்க அருவறுக்கிற மாதிரி தோணும், பக்கத்தில் போய் நின்னாங்கன்னா ஒரு மாதிரி சொல்லுவாங்க, தப்பாக பேசுவாங்க இல்லையா. அநேக நேரங்களில் அது நம்ம இருதயத்தை அப்படியே உடைக்கும். உங்கள் வாயிலேருந்து வர்ற அந்த வார்த்தைகள் அம்பு தைத்தது போல் நம்ம இருதயத்தை பிளக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எத்தனை பேர் என்ன சொன்னாலும் நான் உன்னை அருவறுக்கவே இல்லை மகளே, நான் உன்னை அருவறுக்கவே இல்லை மகனே, நீ ஏன் கையில் வா அப்படின்னு சொல்கிறாரு. என்ன தெரியுமா, தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கையில் அவனை கேட்டுக்கொள்ள. அவர் உங்கள் அந்த அவருடைய முகம் உங்களை பார்த்துட்டே தான் இருக்குது. எப்போ என் பிள்ளை கூப்பிடுவா, உண்மையாய் கூப்பிட்ற உங்களுக்கு அவர் என்ன செய்கிறாராம், செவி கொடுக்குறாராம். உண்மையாய் கூப்பிடணும், முழு இருதயத்தோடு தேடணும், அதான் அவர் விரும்புகிற காரியம். கிடைக்குமா கிடைக்காது, அந்த ஒரு அவிசுவாசத்தோடு கூப்பிட்றது அல்ல, விசுவாசத்தோடு நம்ம கூப்பிடணும். தேவன் என்ற சத்தத்துக்கு செவி கொடுப்பார், அவருடைய முகத்தை என்னை விட்டு மறைக்க மாட்டார். ஏன்னா அன்னைக்கு நமக்காக தன்னுடைய பிதாவுடைய முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது, தன்னுடைய பிதாவுடைய முகம் மறைக்கப்பட்டது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவருடைய முகம் மறைக்கப்பட்டு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீரண்டு கதறினார். ஏன் தெரியுமா, நாம் கதறக்கூடாது என்பதுக்காக, நாம் கதறக்கூடாது என்பதுக்காக அவர் கதறினார். ஆனால் உன்னை இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் மிகுந்த உருக்கமான இரக்கத்தினால் உன்னை சேர்த்து கொண்டேன் என்று சொல்கிறார். எனக்கு அருமையான மகளே மகனே, இன்றைக்கு உங்களை பார்த்து நீ கவலைப்படுறதுனால ஒரு முளத்தை உன்னால் கூட்ட முடியாது, ஆனால் நீ என்னண்டைவா, நான் உன்னை தூக்கி சுமப்பேன், உன்னை தப்பு வைப்பேன், உன்னை ஏந்துவேன் என்று சொல்லி அந்த நேரத்தில் உங்களோடு கூட பேசுகிறார். எல்லாரும் அப்படியே இந்த வார்த்தையும் இருதயத்தில் பதித்து கொண்டு, எனக்கு இருதயத்தை இருதய பலகையில் எழுதணுமா. நீ நம்ம நிறைய பேர் வீட்டில் நிறைய எழுதி வச்சுருப்போம் இல்லையா, நிறைய எழுதி வச்சுருப்போம், ஆனால் அதை பார்க்குறது கூட நமக்கு என்ன இருக்க நேரம் இருக்காது. ஆனால் வேதம் சொல்லுது நம்ம இருதயத்தில் அதை அப்படியே எழுதி வைக்கணுமா, அந்த பலகையில் எழுதி வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் அதை அசை போடணும். என் தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் நம்ம என்ன செய்யணும், சொல்லி 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 அவரை மகிமைப்படுத்தணும். தேவன் நம்மை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார், அவர் நம்முடைய சத்துருக்களின் முன்பாக அவர் பந்தியை ஆயத்தப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் துதிப்போமா, ஆராதிப்போமா. அவர் நம்மை தூக்கி சுமக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அப்படியே தேவசமுத்திர ஒப்பு கொடுங்க, கர்த்தாவே என்னை பலப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க. நான் அவர் தானே சொல்லிட்டாரே, உபத்திரவத்தையும் நான் எண்ணவே மாட்டேன், அந்த அற்பமாக எண்ணாமலும் அருவறுக்காமலும் என்னை நோக்கி கூப்பிடும்போது உனக்கு நான் பதில் கொடுப்பேன்னு சொன்னாரே. அவரை நோக்கி கூப்பிட காத்திருப்போம், கர்த்தர் நம்மை நடத்துவார். ஜெபிப்போமா. நம்முடைய விண்ணப்பங்களெல்லாம் என்னென்ன விண்ணப்பங்கள் வைத்திருக்கிறீர்களோ தெய்வ சமூகத்தில் சொல்லுங்கள், கர்த்தர் நம்மை நடத்தி செல்வார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு இந்த ஹெவன் டிவி மூலமாக உட்கார்ந்துருக்கீங்க, ஆனால் இந்த ஹெவன் டிவி மூலமாக நேபாள தேசத்தில் அநேக ஊழியங்கள் நடக்கிறது. 77 மாவட்டங்கள், அங்கே 3 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில்
கல்வி பணி, மருத்துவ பணி, சமூக பணி என்று நடைபெற்று வருகிறது. அநேக தடைகள், அநேக கஷ்டங்கள், பாடுகள் வந்த போதிலும் அருமையான ஊழியக்காரர் அங்கு போய் நின்று தேவனை மற்றவர்களுக்கு சொல்லி மகிமைப்படுத்தி வருகிறார்கள். அவர்களுக்கும் தேவன் நல்ல சுகம்பலன் கொடுக்கணும். உங்கள் குடும்பத்தை விட்டு செல்லும்போது கர்த்தர் பாதுகாக்கணும், பிள்ளைகளை பாதுகாக்கணும், விட்டு போகிற ஊழியத்தின் பாதையில் கர்த்தர் நடத்தணும். அதுபோல் இந்த ஹெவன் டிவியில் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, ஃபீட் நேபாள் ப்ராஜெக்ட் இருக்குது, இன்னும் மீடியாஸில் அவ்வளோ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் இதை நம்ம எடிட் பண்ணி உங்களுக்கு ஹெவன் டிவி மூலமாக சேனலில் கொடுக்குறாங்க. இவ்வளோ கஷ்டங்கள் உண்டு, ஆனால் அதன் மத்தியில் தேவநாமம் மகிமைப்படுகிறது. என கருமையானவர்களே, நாம் நமக்காக ஜெபிக்கும்போது இதையும் ஒரு விண்ணப்பமாய் வைத்து ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதுபோல் தேவன் உங்கள் தேவைகளை சந்தித்து உங்களை பலப்படுத்தி உங்களை உயர்வுக்கு கொண்டு வரும்போது நீங்களும் ஹெவன் டிவி தேவைகளை நினைவு கூற கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற பரலோக தந்தையே, அப்பா, அருமையான இந்த மத்தியான நேரத்துக்காகவும் என் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. அப்பா, நீங்கள் சொல்லியிருக்கீங்க வீடுகளின் தாழ்ப்பாடுகளை பலப்படுத்த சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா, எங்கள் வீடுகளில் அப்பா உபத்திரங்கள், சத்ருவின் உபத்திரங்கள், ஆமீன் அநேக பாடுகள் உண்டு. பிள்ளைகளுடைய தாழ்ப்பாடுகளை பலப்படுத்துவீராக ராஜா. ஏசப்பா, தாழ்ப்பாடுகள் பலப்படவில்லை என்றால் சத்ரு உள்ளாக போய் சீர்குலைத்து போடுவான் ஆண்டவரே. இன்றைக்கி அநேக வீடுகள் சீர்குலைந்து காணப்படுவதை காண்கிறோம். அதனால் கவலைகள், அவங்க உபத்திரவங்கள், துக்கங்கள், ஆமீன் ஆண்டவரே, கண்ணீர்கள் ஆண்டவரே, கண்ணீரின் மத்தியில் பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை காண்கிறீர் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் சத்ருவின் கையிலிருந்து பிள்ளைகளை மீட்டு அப்பா அவளுடைய உபத்திரவத்தை அருவறுக்காமலும் ஆமீன் ஆண்டவர் அதை அற்பமாக எண்ணாமலும் உம்முடைய முகத்தை தேடி உம்மை நோக்கி கூப்பிடும்போது நீங்கள் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறீர் என்பதை இந்த நேரத்தில் இந்த பிள்ளைகள் உணர்ந்து தங்களுடைய ஆமீன் எல்லா விண்ணப்பங்களையும் கொண்டு வருவார்களாக. அவன் உண்மை நோக்கி பார்த்த கண்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஏசப்பா. நீங்கள் கிருபை கொடுக்கும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, உங்கள் இருதயத்தின் வேண்டுதலெல்லாம் நான் வாக்கி செய்வீங்களா ஆண்டவரே. ஏசப்பா, உமக்கு நன்றி அப்பா. நன்றி தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்கள் பிரசன்னத்தினால் இந்த பிள்ளைகளை மூடுங்க, நிரப்புங்கப்பா. அப்பா, இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொடுங்கப்பா. மாம்சத்தின் கிரியைகள் ஒழிக்கப்படட்டும் ஆண்டவரே. விரோதங்கள், சண்டைகள், பகைகள், மார்க்க கோபங்கள் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே என்னென்ன உண்டோ இச்சைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அழிவதாக ராஜா. இது என் தேவன் அருவருக்கிற காரியங்கள். இந்த அருவருக்கிற காரியங்கள் மாறி ஆமீன் தேவனை நாங்கள் அண்டும் போது எங்களுடைய அப்படிப்பட்ட புத்திரவங்களை கர்த்தர் ஆமீன் ஆமீன் நீங்கள் ஆமீன் அதை அற்பமாக எண்ணாதபடி இயேசப்பா அதிலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்கிற தேவனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பலப்படுத்துங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஏசப்பா, உங்கள் கிருபையினால் இந்த பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா, நீங்கள் ஆண்டவர் இந்த மத்தியான நேரத்தில் எந்த நோக்கத்தோடு உங்கள் சமூகத்தில் எனக்காக ஒரு வார்த்தை வராதா, என் பிரச்சனைக்காக ஒரு வார்த்தை வராதான்னு சொல்லி கூட கத்தாவை வேதனையோடு கூட காணப்படலாம். இப்போ நீங்கள் அதுக்கு தான் சொல்லிட்டீங்க, உன்னுடைய உபத்திரவம் எதுவாக இருந்தாலும் இந்த உபத்திரவத்தை நான் அற்பமாக எண்ணவே மாட்டேன், நீ கவலைப்படுறதுனால உனக்கு எதையும் கூட்ட முடியாது, நீ என்னண்டைவா என்னண்டைவா, உன்னை ஒப்புவே நான் உனக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்லி நீர் காத்திருக்கிற தேவனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுவரை நடந்தது எதுவாக இருந்தாலும் இனி எண்ணாமல் ஆண்டவரே உம்மை மட்டும் நம்பி உங்கள் சமுத்திர வருவார்களாக. மனுஷர்கள் ஒருவேளை இவர்களை அற்பமாக எண்ணலாம், தூஷிக்கலாம், அவமானப்படுத்தலாம், ஒருவேளை ஏதோ இவர்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டாங்க, இவங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ஒன்றுமே இல்லைன்னு உள்ள லிஸ்ட்டில் வைக்கலாம். எங்களை அருவருக்காதவர், அற்பமாக எண்ணாதவர், எங்களை நினைவு கூறுகிறவர், எங்களை உயர்த்துகிறவர், எங்களை திருப்தியாக்குறவர் நீராண்டவர். கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீர் பேசுங்க ராஜா, பிள்ளைகளோடு கூட பேசுங்க. இன்னும் இடைபடும்படியாக ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நீங்கள் இடைபடும்படியாக ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் பிள்ளைகளோடு கூட இடைபடுவீராக தகப்பனே. ஒரு தாய் தன் பிள்ளை எப்படி தேற்றுவாளோ அதுபோல தேற்றுகிறதே அவன் நீராண்டவரே. ஒரு தாய் எப்படி ஒரு பிள்ளையை ஆமீனோட தேற்றுவாளோ அதுபோல தேற்றுகிற தேவன், தகப்பன் பிள்ளை எப்படி சுமப்பாரோ அதுபோல சுமக்கிற தேவன். ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஒரு தாய் கூட மறந்துடலாம், தகப்பன் கூட மறந்துடலாம், ஆனால் நான் உன்னை மறக்கவே மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் மறக்காத தேவன் ஆண்டவரே, நீர் மறவாத தேவன் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கரத்திரங்களை ஒப்புக்கொடு. எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் உண்மையே தியாக வழியாய் கொடுத்தீர் ஆண்டவரே. எங்களுக்கும்
பிதாவுக்கும் இடையில இருந்த அமேன் ஆண்டவரே அந்த பிரிவினையை தடுப்பு சுவரை அமேன் எடுத்து போட்டு அமேன் ஒற்றுமையாக்கின தேவன் நீர் ஆண்டவரே. இன்றைக்கு பிதாவுக்கும் எங்களுக்கும் இடையில இருந்து எங்களுக்காக பரிசுத்த ஆவியானவரை இந்த உலகத்துக்கு தந்து தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு தந்து ஒவ்வொரு நாளும் தேற்றி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எதையெல்லாம் இழந்தார்கள் என்று நினைக்கிறார்களோ அதை கத்த திருப்பி கொடுப்பீராக. ஏசப்பா எனக்கு வேலை இல்லையே, என்னுடைய வேலை ரொம்ப சின்ன வேலையாக இருக்குது, வருமானமே இல்லை, என் குடும்பத்தை போஷிக்க முடியல, என் குடும்பத்துக்கு வேண்டிய காரியங்களை செய்ய முடியலைன்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலையை குறித்து ஒருவேளை வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். அல்லது வேலைக்கு போகிற இடத்துல அவ்வளோ எரிச்சல்கள், அவ்வளோ பொறாமைகள், போட்டிகள், அந்த வேலையை என்னை நிம்மதியாக செய்ய முடியலைன்னு சொல்லி அப்பா வேதனையோடு கூட இருக்கலாம். ஆண்டவரே அப்பா வேலை ஸ்தலங்களில் வருகிற நிந்தைகள் அவமானங்கள் கத்தர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே, அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுங்கப்பா. இன்னும் வாலிப பிள்ளைகளை வைத்து கொண்டிருக்கிறவர்கள், என்னுடைய வாலிப மகளுக்கு மகனுக்கு ஐயா என்னால் படிப்பை கொடுக்க முடியல, அல்லது ஒரு திருமணத்தை வைத்து வைக்க முடியல, அல்ல பார்க்க முடியல, அல்லது ஒரு எழுச்சியை பார்க்க முடியலன்னு சொல்லி வேதனையோடு உங்கள் சமூகத்தில் வந்திருக்கலாம். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தரே பரிகாரியாக இருந்து இவர்களை எந்தெந்த பெட்டிஷன் உங்கள் சமூகத்தில் வைக்கிறாங்களோ, எந்த விண்ணப்பத்தை உங்கள் சமூகத்தில் வைக்கிறார்களோ அந்த விண்ணப்பத்தின்படி இவர்களுக்கு ஒரு கிருபை வரங்களை கொடுத்து நீ நடத்தும்படியே ஒப்பு கொடுக்குறோமாண்டவரே. ஏசப்பா இன்னும் தகப்பனே வியாதியோடு கூட போராடுகிற பிள்ளைகள் நீண்ட நாள் வியாதி படுக்கை, இது எனக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்துக்கு இனி வழிவகுக்குமா, அல்லது நான் இனிவே இந்த படுக்கையிலேருந்து எழுந்திருக்க முடியுமா, அல்லது எவ்வளோ நாள் நான் ஆஸ்பத்திரிக்கு அவ்வளோத்தையும் செலவு பண்ணுறது என்று சொல்லி தன்னுடைய வியாதி நிமித்தமாக வேதனையோடு கூட காணப்படலாம். ஆண்டவரே வியாதி நின்று விடுதலை கொடுக்க உம்மால் மட்டும்தான் முடியும். ஆண்டவரே இன்றைக்கு அநேகர் கேன்சர் வியாதினால் அவதிப்பட்டு கொண்டிருக்காங்க, இருதய நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, டயபெட்டிஸ்னால் ஆண்டவர் அவதிப்பட்டு கொண்டிருக்காங்க, இன்னும் ஆண்டவர் மென்டல் டிப்ரெஷன் ஒரு ஸ்ட்ரெஸ், அதனால் அவங்களால் வெளியே வர முடியல, தங்களுடைய காரியங்களை தானே செய்ய முடியல, மற்றவர்களை நம்பியிருக்காங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கத்து கொடுப்பீராக. இந்த வியாதியின் அடிமைத்தனத்திலிருந்து ஒரு சாதீனமாக இருக்க முடியலே, ஒரு சுதந்திரமாக என்ன இருக்க முடியலே, மற்றவர்களை போல நடமாட முடியலைன்னு சொல்லி ஆண்டவர் வாடிக்கொண்டிருக்காங்கன்னு அந்த பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்க. அதே போல் தங்களுடைய இழந்து வாடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருக்காங்க ஆண்டவரே, இந்த டிவி முன்னால் உட்காந்து ஐயோ என் வாழ்க்கையில் என்னுடைய கணவனை இழந்துட்டேனே, என் பிள்ளையை இழந்துட்டேனே, என் தாய் தகப்பனை இழந்துட்டேனேன்னு சொல்லி வேதனைப்படுற பிள்ளைகள் உண்டு ராஜா. பிள்ளைகள் ஆண்டவரே தன்னை விட்டு அம்மையின் ஆண்டவரே போய் ஆண்டவர் அதற்காக வாடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே, காத்திருக்கிறவள் உண்டு, காத்திருக்கிற பெற்றோர்கள் உண்டு ராஜா. கத்தாவே அந்த காத்திருக்கத்தில் ஆண்டவரே நான் எவ்வளோ நாள் இவ்வளோ காத்திருக்க வேண்டும், எவ்வளோ நாள் நான் இப்படி காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேதனையோடு கூட இருக்கிற பெற்றோர்கள் உண்டு ராஜா. கத்துற அந்த காரியத்தை ஆண்டவரே ஒரு இளையகுமார் எப்படி தேடி வந்தானோ அது போல தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து அம்மையின் ஆண்டவரே நான் உமக்குறதமாக பரத்துக்குறோம் பாவம் செய்தேன் என்று சொல்லி தேடி வந்தது போல அப்பா இழந்து போயிருக்கிற பெற்றோருக்கு அப்பா நீங்க ஒரு அந்த காத்திருக்கிற நிலையிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கும்படியை செவிக்கிறாண்டவரே. ஒரு பந்தியக்கத்தில் ஆயத்தம் பண்ண போகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. அப்போ அவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அந்த நிலையிலிருந்து உண்மை நோக்கி பார்க்க இருதயம் கொடுப்பீராக. ஆனால் எங்கள் இருதயம் சோர்ந்து போய் இனி எனக்கு என்ன உண்டு, இனி எனக்கு ஒன்றுமே இல்லை, இனி வாழ்க்கையை வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறவள் உண்டு ராஜா. அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பீராக, ஒரு விடுதலை கொடுப்பீராக ராஜா. உங்கள் கரத்தில் முற்றிலும் ஒப்பு கொடுக்குறோம், முற்றிலும் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எந்த நோக்கத்தோடு இந்த ஹெவன் டிவியில் உட்காந்து ஐயா இதை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாரோ அவர்களோடு கூட கத்தை பேசும்படியாக ஜெபிக்கிறான் ஆண்டவரே. நீர் பேசுகிற தேவன், நீர் கல்லு மண்ணும் அல்ல கத்தாவே, நீர் கல்லு மண்ணும் அல்ல ஆண்டவரே, நீர் பேசுகிற தேவன். ஒரு வார்த்தை சொல்லுங்க தாவே, ஒரு வார்த்தை சொல்லும் என் மகளாண்டவர் விடுதலை பெறுவாள் என்று சொல்லி அவ்வளோ ஒரு விசுவாசம் ஆண்டவர். இந்த விசுவாசத்தை ஹெவன் டிவி முன்பாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசுவாசத்தை கத்தர் கொடுக்கும்படியை ஜெபிக்கிறாண்டவரே. பலன் தாருங்க, பலன் தாருங்க ஆண்டவர். ஹல்லேலூயா ராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றியோடு துதிக்கிறாண்டவரே. அப்பா அவங்க கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம், கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம், நீர் பேசுங்க அப்பா. இந்த நேபாள் ஊழியத்தில் அநேக தேவைகள் உண்டு ராஜா. நேபாளிலேருந்து நேபாள் ஜனங்களே எழும்பி இந்த ஊழியத்தை செய்ய வேண்டுமானால் ஆமேன் ஆண்டவர் அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், அவங்களை அனுப்பணும், அவங்களுடைய காரியங்களை ஆமேன் ஆண்டவரே பார்த்து கொள்ள வேண்டும். இதற்கான எல்லா தேவைகளையும் கத்த சந்திக்கும்படி ஆட்சேபிக்கிற ஆண்டவர். இந்த நேபாள் தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் நீர் பொறுப்பெடுக்கும்படி ஆட்சேபிக்கிறோம். 5000 குடும்பங்களுக்கு மேலானவர் இன்னும் ஆண்டவரே இயேசப்பா அவங்களுக்கு ஒவ்வொரு காலகட்டங்களில் செய்ய வேண்டிய காரியங்களை
செய்யணும், பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும். நாட்கள் ஆமீன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ப்ளஸ் டூ ப்ளஸ் டென்த் எக்ஸாம்ஸ் நடந்துட்டுருக்கு ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கு டியூஷன் அதிகமாக நடக்கும், டீச்சர்ஸை பார்க்கணும் ஆண்டவரே, அவங்கள மிஷினரிஸை தாங்கணும், அதற்குள்ள காரியங்களே கர்த்தர் வாழ்க்கை செய்யும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்போ அதே நேரத்தில் யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, யாரெல்லாம் தாங்குகிறார்களோ அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவர். நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவை நேபாளை போய் பார்த்து அந்த இடத்துல ஜனங்கள் இருக்கிற காரியங்களை பார்த்து உங்களுடைய உபத்திரங்களை பார்த்து அவர்களுக்காக ஜெபிக்கவும், அவர்களை நாங்கள் அருவறுக்காமலும் நாங்கள் நேசிக்கத்தக்க இருதயத்தை எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. அப்போ இந்த ஊழியத்தில் ஹெவன் டிவியில் யாரெல்லாம் ஆண்டவர் உழைக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவர் அதற்காக ஆமீன் ஆண்டவரை ஓடுகிறார்களோ, யாரெல்லாம் ஊழியம் செய்ய அத்தனை பேரும் எங்கள் கத்தர் கண் நோக்க முடியாது ஜெபிக்கிற ஆண்டவர். ஒரு முறை வந்து கத்தாவே இந்த ஹெவன் டிவி குடும்பத்தை உங்கள் கரத்தில் தருகிறோம், இதன் மூலமாக ஜபத்தின் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் உங்கள் கரத்தில் தருகிறோம், கத்தர் ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறோம், எங்களை தாழ்த்தியும்படி கரத்தில் தருகிறோம். பரிசுத்தாவியான் நீங்கள் நடத்துங்க, ஆலோசனை கத்தரை கடந்து வாங்க, பிள்ளைகள் என்னென்ன எண்ணங்களோடு இருந்தாங்களோ அதை மேன்மைப்படுத்துங்க, தாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கும்படியா இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மையை கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி, என் முழுலமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி, கத்தசை சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். என கருமையானவர்களே ஜெபித்து இருக்கிறோம், விசுவாசிங்க, கத்தர் வைத்த எல்லா நன்மைகளையும் கத்தர் உங்களுக்கு தந்த காரியத்தை வாக்கி செய்வாராக. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை, நீங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நற்காரியங்களையும் தேவ சமூகத்தில் சொல்லுங்கள். ஹெவன் டிவிக்கு இந்த திரையில் காணுகிற நம்பருக்கு தெரியப்படுத்துங்க, நாங்களும் உங்களோடு கூட சேர்ந்து அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென், ஆமென். காலை முதல் அந்தி மாலை வரை கர்த்தாய்